அன்பான எம்என் மாணவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர்கள் 12/8/2024 அல்லது 13/8/2024 இந்த இரு தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் எம்என் பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடைபெறும் அப்படின்னு பிரின்சிபலுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு. அந்தந்த காலேஜ் பிரின்சிபல்ஸ் வந்து எம்எட் மாணவர்களுக்கு இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த எம்எட் ப்ராக்டிக்கலில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரெக்கார்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எம்எட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கு டெசர்டேஷன் 60 மதிப்பெண்களும், வைவா வாய்ஸ்க்கு 40 மதிப்பெண்கள் என்று 100 மதிப்பெண்களும், ப்ராக்டிகமுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க்கு 50 மதிப்பெண்களும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அகடமிக் ரைட்டிங்க்கு 50 மதிப்பெண்கள் அப்படின்னு இதில் ஒரு 100 மார்க்கு. மொத்தத்தில் டெசர்டேஷன் மற்றும் ப்ராக்டிகம் இரண்டும் சேர்த்து 200 மதிப்பெண்களுக்கு இந்த எம்எட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் அன்று மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். தீசிஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இந்த டெசர்டேஷனில் கேட்கப்படும். அடுத்ததாக அதிலேயே வந்து வைவா வாய்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தீசிஸில் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள், அந்த செய்ததை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ஏதுவாக அங்கே கேள்விகள் அமையும். அடுத்தது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கை பொறுத்தவரை தீசிஸ்க்கு, அதாவது டெசர்டேஷனில் நீங்கள் வந்து மாஸ்டர் டேபிள் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கொஷினர், இன்வென்ட்ரி, அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன வந்தது அப்படின்றதையும் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ரெக்கார்டில் கொடுத்துருக்க வேண்டியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அகடமிக் ரைட்டிங், நம்மளுடைய டெசர்டேஷன் டாப்பிக்கை நம்ம எடுத்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். ரிசர்ச் ஆர்டிக்கலோடைய ஃபார்மேட் வந்து அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், ரிசர்ச் மெத்தடாலஜி, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், கன்க்ளூஷன், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டடி, பிப்ளியோகிராஃபி. இப்போது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். ரிசர்ச் ஆர்டிக்கலுடைய சுருக்கம் தான் இந்த அப்ஸ்ட்ராக்டு. இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து 100 வேர்ட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி 12-13 லைனுக்கு இருக்கிற மாதிரியும் பார்த்துங்க. இந்த அப்ஸ்ட்ராக்டில் கன்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கு, ரிசர்ச் மெத்தடாலஜி, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், கன்க்ளூஷன், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ற எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக கூறுவது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட். இன்ட்ரொடக்ஷன் பகுதி, இந்த இன்ட்ரொடக்ஷன் பகுதியில் உங்களுடைய டைட்டிலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக கூறுதல் வேண்டும். இங்கே நீங்கள் கூறும்பொழுது 3-4 பேராகிராஃப் வரைக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் ஒரு 10 லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய கான்செப்டை பற்றின தெளிவான விளக்கங்களை நீங்கள் கூறுவது தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சரில் பொறுத்தவரை உங்களுடைய டாபிக் ரிலேட்டடாக இதற்கு முன்னாடி யாருனா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் என்ன வந்தது அப்படின்ற தகவலை நீங்கள் போட்டுட்டு 3-4 ரிசர்ச்சை நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து என்ன ரிசர்ச் கேப் இருக்குது அந்த ரிசர்ச் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான விஷயத்தை தான் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச்சில் கண்டக்ட் பண்ணுறீங்கிற தகவலை சொல்கிறது தான் இந்த ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். அடுத்து வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவும் செகண்டு ஹைபோதீசிஸும் நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். அடுத்தது வந்து என்ன மெத்தட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் சாம்பிள், எங்கே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வே மெத்தடாக இருந்தால் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ண போகிறீங்கன்ற தகவலும், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடாக இருந்தால் நீங்கள் டேட்டா கலெக்ஷன் எப்படி பண்ண போகிறீங்கன்ற தகவலும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்தாகணும். இது எல்லாத்தையும் கம்ப்ளைன் பண்ணுறது தான் ரிசர்ச் மெத்தடாலஜி. அடுத்தது அனாலிசிஸ் அண்டு இன்டர்பிரிட்டேஷன். உங்களுடைய ரிசர்ச் மெத்தட் சர்வேவாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தின கொஷினர் ஆர் இன்வென்ட்ரிக்கு ஐட்டம் அனாலிசிஸ் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா பயோகிராஃபிக்கல் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த வேரியபிளை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ
அந்த கம்பேர் பண்ணதை அனாலிசிஸ் பண்ணி அதனுடைய டி வேல்யூ என்ன, டி வேல்யூ பொறுத்து நீங்கள் இன்டர்ப்ரிட்டேஷன் நீங்கள் கொடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் இந்த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் சர்வே மெத்தடை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் சிங்கிள் குரூப் எடுத்திருக்கீங்களா, இல்லை ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் மல்டிபிள் குரூப் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் இங்கேயும் அனாலிசிஸ் செஞ்சு அதனுடைய வேல்யூ டி டெஸ்ட்டோ அல்லது எஃப் டெஸ்ட் வேல்யூவோ வச்சு இன்டர்ப்ரிட்டேஷன் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும். அந்த இன்டர்ப்ரிட்டேஷனை பொறுத்து தான் ஃபைண்டிங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இன்டர்ப்ரிட்டேஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஹைபாதீசிஸ் கூட அது கம்பேர் பண்ணணும், வெதர் இட் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்ன்றதையும் நீங்கள் வந்து கொடுத்தல் வேண்டும். இந்த எல்லாத்தையும் தொகுத்து கூறுவது தான் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன் பார்ட். கன்க்ளூஷனை பொறுத்தவரை உங்களுடைய ஸ்டடியோட ஃபைண்டிங்ஸ் என்னன்றதை நீங்கள் தொகுத்து கூற வேண்டும். இந்த ஃபைண்டிங்ஸ் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய ரிசர்ச் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத தெளிவாக குறித்தல் வேண்டும். இதுதான் வந்து கன்க்ளூஷன். அடுத்தது எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபைண்டிங்ஸ்லேருந்து வந்ததை வச்சு மாணவர்களுக்கு எவ்வாறு அது பயன்படும், அப்படி இல்லைன்னா இதனுடைய இம்பேக்ட் எப்படி வந்து எஜுகேஷனில் இருக்குன்ற தகவலையும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். இதுதான் வந்து எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன். ஃபைனலாக பிப்ளியோகிராஃபியில் வரும்போது நீங்கள் கொடுக்குற அந்த ரெஃபரன்சஸ் வந்து ஏபிஏ ஃபார்மெட்டில் இருக்க வேண்டும். அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த ஆத்தர்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து இயர் ஆஃப் பப்ளிகேஷன், டாபிக் என்ன, அது வந்து புக்காக இருந்தால் புக்கோட டாபிக், அப்படி இல்லைனா ஆர்டிக்கலாக இருந்தால் ஆர்டிக்கலோட டாபிக், எங்கே பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தல் வேண்டும். இதுதான் வந்து பிப்ளியோகிராஃபி. அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், ரிசர்ச் மெத்தடாலஜி, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்ப்ரிட்டேஷன், கன்க்ளூஷன், எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் மற்றும் பிப்ளியோகிராஃபி ஆர் ரெஃபரன்சஸ், இவை எல்லாமே தொகுத்து நீங்கள் வந்து காலேஜில் நடத்தக்கூடிய ரிசர்ச் கொலோக்கியமில் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ண தான் இருக்கணும். தொகுத்து கூறது தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அகாடமிக் ரைட்டிங் ரெக்கார்டு. இந்த பதிவில் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அகாடமிக் ரைட்டிங் ரெக்கார்டை பற்றி பார்த்தோம். நீங்கள் உங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனை சிறப்பாக செய்து முடிக்க என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.